தமிழ் பெண் குரல், நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம போன வீடியோவில் மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்தப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளவுஸ் கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் தான் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். அதிலிருந்து அந்த சார்ட்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம அந்த வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அந்த சார்ட் யூஸ் பண்ணிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டில் 38 இன்ச்சு அளவுள்ள பிளவுஸ் எடுத்திருக்கேன். 38க்கு பேக் லென்த்து இதெல்லாமே நம்ம நோட் பண்ணியிருக்கிறத பார்த்து தான் இப்போ நம்ம இந்த கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத் வந்து ஒரு காட்டன் கிளாத்து. இதில் வந்து பாருங்கள் பேர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து செல்வேஜ் வந்து இங்கே இருக்குது. இந்த செல்வேஜ் பார்க்கும்போது பேர்ட்ஸ் வந்து தலையில் ஒரு மாதிரி சைடில் போகுது. அதனால் பேர்ட்ஸை வந்து நம்ம கீழே இப்படி வர்ற மாதிரி தான் நம்ம துணியை போட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கணும். அதனால் நான் வந்து செல்வேஜ் பார்க்காம செல்வேஜை வந்து உயரத்தில் தான் வச்சு கட் பண்ணணும். அந்த கரைப்பகுதியை நம்ம உயரத்தில் தான் வச்சு கட் பண்ணணும். பட் இந்த டிசைன் வந்து மாறி வருங்கிறதுனால அதை வந்து நான் உயரத்தில் கொடுக்காம சுற்றளவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அதை வந்து மேல் பக்கமாக குறித்தோம்னா அளவு சரியாக, அதாவது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக நமக்கு எந்த மார்க்கர் எந்த கலரில் குறிக்கிறோமோ அந்த மார்க்கிங் தெரியும். அதனால் நான் வந்து இப்போது உள்பக்கமாக குறிக்கிறதுக்காக திருப்பி போட்டிருக்கேன். நம்ம இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின்பகுதி தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் லென்த்து குறிக்கணும். அந்த பேக் லென்த்து வந்து 38 4 டிவைட் பண்ணினா 9.5 வரும். அது கூட 4 இன்ச்சு கூட்டிக்கணும், அதாவது ப்ளஸ் பண்ணணும். அப்போது 13.5 வரும். அது இதுதான் பிளவுஸோட உயரம், ரெடி அளவு. கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச்சு எழுதியிருக்கேன். அந்த 2 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும். இதில் கரை இருக்கிறதுனால நம்ம 2 இன்ச்சு குறிக்க வேண்டியதில்லை. 1.5 இன்ச்சு குறித்தா போதும், 1 இன்ச்சு குறித்தா போதும். ஆனால் நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம பிளவுஸு இதிலேருந்து இப்போ நம்ம ரெடி அளவு உள்ள இது குறிக்கணும். நம்ம 13.5 எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த 13.5 இந்த லைன் மேலே 13.5 இப்படி திருப்பிக்கோங்க. டேப்பை உங்களுக்கு இப்படி வச்சு இங்கே வரும்போது 13.5 இங்கே வருது. இதை குறிச்சிக்கணும் நம்ம. இதில் ஒயிட் கலர் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ இதை குறிச்சிட்ட, இது வந்து ரெடி அளவு, நம்ம பிளவுஸோட ரெடி அளவு. நம்ம ஷோல்டரில் கீழே இதை மடித்து தைக்கிறதுக்கே இடம் விட்டுருக்கோம். ஷோல்டரில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விடணும் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு குறித்து கோடு போட்டுக்கணும். போட்டுட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்து இதை இங்கே கட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் லைனில் கட் பண்ணுவோம், தைக்கும்போது செகண்ட் லைனில் தைப்போம். அதே மாதிரி கீழே வந்து இதை வந்து நம்ம மடித்து தைச்சிடுவோம். இப்போ நம்ம லென்த்து குறித்தாச்சு. அடுத்தது வந்து ஷோல்டர், பக்க கழுத்து ஷோல்டர். ஆஃப் ஷோல்டர் நமக்கு வந்து இது தேவையில்லை. போட் நெக்கு, பாட் நெக்கு, சாரி போட் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு தைக்கும்போது தான் இந்த ஷோல்டர் அளவு நம்ம குறிக்கணும். இருந்தாலும் நம்ம அதை நோட் பண்ணியிருக்கோம் எல்லா சார்ட்லையும், ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஆஃப் ஷோல்டர் இந்த 12 டிவைட் பண்ணால் 6 வரும். 6 வந்து 2 டிவைட் பண்ணால் 3 வரும். ஏன்னா நம்ம பக்க கழுத்து அதாவது சைடு நெக்கு குறிக்கணும், சைட் நெக்கு குறிக்கணும், தோள்பட்டையும் குறிக்கணும். அதனால் அப்படி குறிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆஃப் ஷோல்டர் 12, அந்த 12 2 டிவைட் பண்ணால் 6, அந்த 6 2 டிவைட் பண்ணால் 3. அந்த 3 இன்ச்சு அப்படியே வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் 38 இன்ச்சின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க. ஆனால் கழுத்து வந்து குறுகலாக போடுவாங்க சின்னதாக. சில பேர் வந்து கொஞ்சம் குறுகலாகவே போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் 2.75 வைக்கணும். நல்ல பிராடாக தோள்பட்டை விரிஞ்சி இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 கூட வைக்கலாம். நம்ம 2.75 தான் இதுக்கு வைக்க போகிறோம்.
இவங்க வந்து கொஞ்சம் தோள்பட்ட குறுகலாக இருக்கிறவங்க தான் கழுத்து பகுதியில். அதை அதில் இப்போ நம்ம 3 இன்ச்சு வச்சுருக்கோன்னா அந்த 3 இன்ச்சில் 1/4 இன்ச்சு குறைச்சிட்டு வைக்கிறோம். அதே மாதிரி தோள்பட்டை வந்து நம்ம 1/2 இன்ச்சு இங்கே வந்து இது கட் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது இங்கே கொஞ்சம் தைப்போம். அப்புறம் இங்கேருந்து தான் தோள்பட்டையோட அளவு, தோள்பட்டையோட அளவு இது வந்து தைக்கிற அளவு. இதிலேருந்து நமக்கு தோள்பட்டை 2.5 வரணும், 2.75 அந்த மாதிரி வரணும். அப்போ இதுக்கு தைக்கிறதுக்கு துணி இங்கே சேர்த்தி விடணும். ஸோ இங்கேருந்து நமக்கு 3.5 இன்ச்சு வரும். 3.5 இன்ச்சு குறித்தோம்னா நம்ம இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு தைச்சிருவோம். நடுவில் வந்து 2.5 தான் வரும் பாருங்கள். இது ரெண்டும் தைச்சிருவோம். அப்போது நமக்கு இந்த இன்ச்சு இந்த அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்கும், 6. அந்த மாதிரி இதுதான் நமக்கு வரும். ஆனால் அதை நம்ம பக்க கழுத்து தோள்பட்டைன்னு தனித்தனியாக குறிக்கும்போது இந்த 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு 2.5 குறிக்கணும். நான் இதில் 2.75 குறிச்சிருக்கேன், இருந்தாலும் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். அந்த 2.75 தோள்பட்டை குறிக்கும்போது அந்த 6 இன்ச்சில் அந்த 2.5 இன்ச்சை கழித்தா 3.5 இன்ச்சு வரும். அந்த தோள்பட்டை அளவுக்கு வந்து பாருங்கள் நம்ம 3.5 தான் குறிச்சிருக்கோம். இங்கே 2.5, இங்கே 3.5, அப்போ அது 6 இன்ச்சு வந்துடும். இப்போ நம்ம தோள்பட்டையும் இதுவும் குறிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பேக் நெக், செஸ்ட் ரவுண்டு குறிக்கணும். அதுக்கு முன்னாடி பேக் நெக்கு குறிச்சிக்கலாம். பேக் நெக்கு வந்து 9.5 வைக்கிறேன் நான். இந்த இடத்துல வந்து நமக்கு 2.5 இருக்குது. நான் அதே அளவு இங்கே குறிச்சிட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம இங்கே தான் கட் பண்ணுவோம், தைக்கும்போது தான் சேர்ந்து வரும். இப்போ போட்டாச்சு பேக் நெக்குக்கு நம்ம ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த பேக் நெக் அடுத்தது நம்ம ஆம் ஹோல் குறிக்கலாம். ஆம் ஹோல் வந்து குறிக்கும்போது பாருங்கள் 38 இன்ச்சு, இதை 8 டிவைட் பண்ணணும். 8 டிவைட் பண்ணும்போது 4.75 வரும். அந்த 4.75 கூட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டா 6.5 வைக்கலாம். இல்லை 6 கூட நமக்கு போதுமான அளவு தான். சில பேருக்கு வந்து கைப்பகுதியில் சதப்பகுதி இல்லை, கொஞ்சம் ஒல்லியாக, அதாவது கைப்பகுதியில் மட்டும் அந்த ஆம்ஹோல்கிட்ட மட்டும் சதப்பற்று இல்லைன்னா 6 வச்சுக்கலாம், இல்லைன்னா 6.5 வச்சுக்கலாம். நம்ம வந்து மேலேருந்து அதாவது தைக்கிற அளவையும் சேர்த்து குறிக்கக்கூடாது, கீழ் ரவுண்டிலிருந்து தான் குறிக்கணும். நம்ம 6.5 வச்சுக்கிறோம். இந்த ஆம்ஹோல் குறித்த இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த இதில் தான் நம்ம இது குறிக்கணும். இப்போ இதுதான் ஆம் ஹோல். இதில் தான் நம்ம செஸ்ட் ரவுண்டு குறிக்க போகிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 38 4 டிவைட் பண்ணால் 9.5. இந்த 9.5 ரெடி அளவு. அது ரொம்ப ஃபிட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் 0.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். 9.5 1/2 இன்ச்சு கூட்டினா 10. இந்த 10 இன்ச்சு வச்சுட்டு சீம் அலவன்ஸ் 2, 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சேர்த்தி வைக்கணும். இப்போ முதல்ல நம்ம இங்கேருந்து 10 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இது ரெடி அளவு. இதிலிருந்து நம்ம 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு சைடில் ஆம் ஹோலில் தைப்போம் இல்லையா, அதுக்கு அளவு வச்சுக்கலாம். இப்போது அந்த இதுதான் நமக்கு பாடி சுற்றளவோட ரெடி அளவு. இது வந்து கொஞ்சம் சீம் அலவன்ஸ் தனியாக இருக்குது. இப்போ கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு தச்சு முடித்த பிறகு 34 வரணும். அந்த 34 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணாக்கா வெயிஸ்ட் ரவுண்டுன்னு போடணும். இடுப்பு சுற்றளவு கீழே நம்ம தச்சு முடித்த பிறகு வர்றது 34 இருக்குது. இந்த 34 டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு இங்கே நம்ம குறிச்சிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு குறிச்சிட்டு இதுக்கப்புறம் 2 இன்ச்சு சேர்த்தி குறிக்கணும். எதுக்கு இந்த 2 இன்ச்சு? சீம் அலவன்ஸ். இது டாட் பிடிக்க, இது ரெடி அளவு. இப்போ நம்ம இதையும் இந்த சீம் அலவன்ஸ் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த இதுதான் ஸ்டிச்சிங்கோட அளவு. இந்த பக்கம் நம்ம டாட் பிடிக்க போகிறோம், அது தேவையில்லை, நம்ம அதுக்கு கோடு போட வேண்டியதில்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டிச்சிங்கோட அளவு, பிளவுஸோட ரெடி அளவு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கழுத்துக்கு ரவுண்டு போட்டுக்கலாம், ஆம்ஹோலுக்கு ரவுண்டு போட்டுக்கலாம். ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச்சு குறிக்கணும். இந்த இடத்துல
பாதி இந்த இடத்துல பாதி குறிச்சிட்டு இப்படி போட்டுக்கணும். கூட ஒரு வளைவு போட்டுக்கணும். இப்போ நெக்குக்கு வந்து நான் கொஞ்சம் டிசைன் நெக் வைக்கிறதுனால நான் இதுக்கு கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு குறிக்கிறேன். இது டிசைன் வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் கட் பண்ணுறது வரைகிறதுக்காக கட் பண்ணுறதுக்காக வரைய போகிறேன், அதனால் இப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து டிசைனுக்காக, இது வேறு ஒரு கிளாத்தில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மேல் லைன் தான் கட் பண்ணணும், இதில் இந்த கடைசி லைன் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணிட்டேன். நெக்கு வந்து நான் கட் பண்ணல, தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ கட் பண்ணிங்கனாக்கா இதை கீழே இருக்கிறத ப்ளவுஸில் கட் பண்ணிவிட்டு இந்த பிட்டில் இதை கட் பண்ணணும். இதை தைக்கும்போது உங்களுக்கு இதை விவரம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நெக்கு நான் கட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு நாச்சஸ், இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸுக்காக அடையாளத்துக்கு இந்த இடத்துல ஒரு நாச் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம வச்சுட்டு ஸ்லீவு நெக்ஸ்ட்டு உடனே நம்ம ஸ்லீவு தான் கட் பண்ணணும். பேக் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவு தான் கட் பண்ணணும். அந்த ஸ்லீவுக்கும் பாருங்கள், பேர்டு வந்து இந்த மாதிரியே இருக்கிறதுனால, இப்படியே இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த செல்வெஜ், அதாவது இந்த கரப்பகுதி மேலே வரணும். அப்போ தான் நமக்கு கை நீளம் வந்து கரெக்டாக வரும், அதாவது பேர்டு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வரும். இல்லைன்னா தலைகீழே போயிடும். இப்படி வச்சு நாளாக போட்டுக்கோங்க. நாளாக போடணும். இது இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். இதை நாளாக போட்டுக்கணும். இதில் வந்து ஸ்லீவோட அளவு பாருங்கள், கீழே எழுதியிருக்கோம். கைப்பகுதி இந்த ஸ்லீவ் பகுதி ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து பாருங்கள் கீழே போகுது 6 இன்ச்சு. இது வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். 4.5 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 6, 8, 10 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எல்போ ஸ்லீவ், 3/4 ஸ்லீவ் எது வேணாலும். எல்போனாக்கா 12 வரும், 3/4 16 வரும். அது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு ஹைட்டு தான் வரும். இது நம்ம வந்து கை சுற்றளவு ரெண்டாவது குறிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கை நீளம் குறிச்சிக்கிட்டு கை சுற்றளவு குறிக்கணும். கை நீளம் வந்து நம்ம 6 குறிச்சிருக்கோம். இது ரெடி அளவு 6 இன்ச்சு. இதுக்கு கீழே நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு வச்சா போதும் கைக்கு. அதனால் நம்ம கைக்கு வந்து 7.5 இன்ச்சு வைக்கிறோம். கை ரெடி அளவு 6, மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். வளைவு வந்து நம்ம மேலே போட போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு ரெடி அளவு. கை சுற்றளவு வந்து நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு இப்போ 12. இந்த 12 எங்கேருந்து வந்ததுன்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு, அதாவது மொத்த சுற்றளவு 12 இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது 38 4 டிவைட் பண்ணால் 9.5 வரும். அது கூட 5 கூட்டுனா 10, 10 சீம் அலவன்ஸ் 2, 12. அந்த 12 அதை வச்சு தான் நம்ம கை சுற்றளவு குறிக்க போகிறோம். 12 2 டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். இல்லை அவங்க கை சில பேர் உடம்பு குண்டாக இருப்பாங்க, கை வந்து ஒல்லியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம், 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். சில பேர் உடம்பு ஒல்லியாக இருப்பாங்க, கை மட்டும் குண்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த டிவைட் பண்ணினதோட சேர்த்துறது வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட சேர்த்துற மாதிரி வரும். இவங்க நார்மலாக இருக்கிறதுனால 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். அப்போ 7 இன்ச்சு 7 இன்ச்சு கூட வந்து நம்ம சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு சேர்த்துக்கணும். எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6 12 2 டிவைட் பண்ணும்போது 6 இன்ச்சு இங்கே குறிச்சிட்டு அதுக்கு கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 9 இன்ச்சு இந்த 9 இன்ச்சு வந்து நமக்கு ப்ளவு அளவு, கை சுற்றளவு. இந்த கை இந்த பக்கம் நம்ம குறிக்கும்போது 6 தான் குறித்தோம் இல்லையா கை நீளம். அப்போ நமக்கு இங்கே வந்து 3 இன்ச்சு குறிக்கணும். 6 இல்லை, எது குறித்தாலுமே 3 தான் குறிக்கணும். இப்போ கீழே வந்து நமக்கு கை சுற்றளவு என்ன வரணும்னா
அந்த கீழ் பகுதிக்கு வந்து இவங்களுக்கு நம்ம இந்த ஆறு ரெண்டால் டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இருக்கும். நீங்கள் ஆளுங்க அவங்க நேரில் வராங்க அப்படின்னா அவங்களது நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளவுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஆறு தான் குறிக்கிறோம், ஏன்னா இந்த அளவு தான் கை சுற்றளவோட அளவு தான் நம்ம அங்கே குறிக்கணும். இப்போ நம்ம கைக்கு வளசல் போட போகிறோம். இங்கே நம்ம 2 இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சு இதிலிருந்து தான் அளவு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இதிலிருந்து தான் நம்ம இந்த வளசல் போடணும். இங்கேருந்து முதல்ல நீங்கள் கையை நோட்டிலெல்லாம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இங்கே கொண்டு வந்து சேர்த்திக்கிறோம், இந்த இடத்துல மட்டும் இப்படி இங்கேயே வந்து இங்கேருந்து இப்படி நேராக வந்துடணும். இப்போ இதுக்கு வந்து உள் வளைவுன்னு ஒன்று போடுவோம் இல்லையா, கை குடஞ்சி வெட்டுறதுன்னு, அது வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரும். அதை வந்து இந்த 2 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு இதுக்குள்ளே தான் போடணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு வரணும். இது வந்து ரெடி அளவு, இது இங்கேருந்து இது வரையும் ரெடி அளவு, இதிலேருந்து சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு குறிச்சிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து மேலே தான் போட்டிருக்கோம், அதனால் நமக்கு மேலே வந்து கீழே வளைவாக வெட்டுறதில்லை, நேராக வெட்டிக்கணும். இப்படி வெட்டிட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து நம்ம 4 துணியிலையும் கட் பண்ணணும். இப்போ சைடில் இருக்கிறத கட் பண்ணணும். நம்ம இதை எடுத்துட்டு 2 துணி, அதாவது 4 துணி இருக்கு இல்லையா, இந்த 2 துணியை நம்ம எடுத்து இப்படி வச்சு கீழே இருக்கிற அந்த உள் வளைவை வந்து இதில் வெட்டணும். இதோடையே நிறுத்திக்கணும். இவ்வளவுதான் நமக்கு கை. இது வந்து நம்ம இப்படி வச்சோம்னா தான் அந்த பேர்டு வந்து கீழே பார்த்த மாதிரியே வரும், அதனால தான் நம்ம திருப்பி போட்டு வெட்டியிருக்கோம். இப்போ இதை 4 மடித்து இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம முன்பகுதி வெட்டணும். இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டியாச்சு, பேக் போர்ஷன் வெட்டியாச்சு, இப்போ வந்து நம்ம முன்பகுதி கட் பண்ணணும். ஃப்ரண்ட் லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு இது மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃப்ரண்ட் லென்த்து எப்படி குறிக்கணும், இந்த 15.5 குறித்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மடு சீம் அலவன்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த 1 இன்ச்சு மட்டும் குறைச்சிட்டு நம்ம வைக்கணும். நம்ம 13.5 இன்ச்சு கூட்டிட்டு 15.5 பின் உயரம் வச்சுருக்கோம். அந்த முன் உயரத்தை அந்த 2 இன்ச்சு கூட்டிட்டு 13.5 வச்சுக்கலாம். ஆனால் இவங்க கொஞ்சம் இவங்களோட உடல் வாகுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணுங்கிறதுனால நான் 14.5 இன்ச்சு மட்டும் குறைச்சிட்டு 14 வச்சுருக்கேன். அந்த 14 அதை வச்சு தான் இப்போ நம்ம உயரமும் நெக்குக்கும் அதை வச்சு தான் குறிக்க போகிறோம். ஆனால் கிராஸ் கட்டிங் போடுறதுனால இந்த பிளவுஸ் பின்பகுதி வெட்டணும் இல்லையா, அந்த இதை துணியை அப்படியே இது மேலே போட்டுட்டு முதல்ல நம்ம இந்த ஷோல்டர் பக்கம் இருக்கிறது ஆம் ஹோலு இந்த சைடில் இருக்கிற கோடு போட்டுட்டு இந்த கோடும் போட்டுக்கணும். இது நம்ம நெக்கு வெட்டாததுனால நமக்கு ஃபுல்லாக துணி இருக்குது, அதனால் நமக்கு சிக்கல் இல்லாமல் போகுது. நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு துணியை எடுத்துட்டு இது வந்து ஷோல்டரோட அளவு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தைக்கிறதுக்கு அளவு விட்டுருக்கோம் இல்லையா, அது தேவையில்லை, நம்ம இதில் உட கோடு போட வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. போட்டுட்டுமா, இதிலிருந்து நம்ம முன் உயரம் குறிக்கணும். முன் உயரம் எவ்வளோ, 14. மேலேருந்து குறித்தோம்னா 14,
இந்த தைக்கிற அளவையும் சேர்த்தி தான் நம்ம இங்கே குறிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்கு வந்து இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு கேட்பாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இருந்தாலும் ஸ்டாண்டர்டான அளவு 38-40 6 இன்ச்சு 6.5 அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது, வச்சா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நம்ம நல்ல ரவுண்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டோமா? இப்போ நெக்குக்கு போட்டாச்சு. ஆம்ஹோலுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்கொயர் போட்டே போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்ல கரெக்டான அளவு தெரியும். ஏன் அப்படின்னா கையில் வந்து இந்த ஷோல்டரில் சுருக்கம் வருது அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுருக்கமெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம். இப்போ வந்து ஆம்ஹோலுக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த இடத்துல சில பேருக்கு சுருக்கம் பஃப்னு வருது, கையை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல துணி தூக்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வராமல் இருக்குன்னா இதிலேருந்து நமக்கு 1 இன்ச்சு குறைச்சிக்கணும். 3/4 இன்ச்சாவது குறைக்கணும், நம்ம 1 இன்ச்சே குறைச்சிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரில் இருந்து வளைவு இப்படி போட்டுகிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வந்து இந்த லைனை டச் பண்ணி இப்படி சேர்த்துருங்க. இப்போ இந்த லைனை நான் டார்க்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி போட்டிங்கன்னா அந்த துணி வந்து சுருங்கிட்டு வராது, இந்த இடத்துல வந்து துணி வந்து சுருங்கிட்டு வராது, இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நெக்கு இது வந்து கிராஸ் கட்டிங், இந்த நெக்கு வந்து ரவுண்டாக போட்டிருக்கோம், இதுவும் வளைவாக வர்றதுனாலையும் கிராஸ் கட்டிங் துணிங்கிறதுனாலையும் நமக்கு இது வந்து கொஞ்சம் லூஸ் வரும். அதுக்காக நம்ம நெக்கில் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் 1/2 இன்ச் குறித்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும் லைன். இந்த 1/2 இன்ச் இங்கே குறைச்சிட்டோம்னா பிளவுஸில் நமக்கு பத்தாமல் போகும் இல்லையா, அதனால் இதில் வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ நமக்கு அது ஹைட் சரியாக போயிடும். அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த கிராஸ் குறிக்கணும், இந்த டாட் பிடிக்கிறதுக்கான அளவு குறிக்கணும். இந்த ஷோல்டரில் சென்ட்ராக வச்சுக்கோங்க, சென்ட்ராக வச்சு டேப்பை இந்த இது லைனுக்கு வரையும் வைங்க, வச்சு இந்த லைன் மேலே ஒரு லைன் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கான ஏரியா. இதிலிருந்து அந்த இந்த குறிச்சிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் குறிக்கும்போது 2-2 இன்ச்சு மட்டும் குறிங்க போதும். இது வந்து காமனான அளவு தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் குறிக்கணும். குறிச்சிட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இதையும் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இந்த லைன் நமக்கு தேவையில்லை, உள்ள லைன் தான் தேவை, உள்ளேருந்து தான் கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்கிற லைன் தேவையில்லை, வெளியில் இருக்கிற லைன் தான் தேவை, வெளியில் இருக்கிற லைனை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டோடைய அகலம் குறிக்கணும். அது வந்து இந்த பக்கம் இந்த பாயிண்ட் குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த கிராஸாக போட்ட கோடில் இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சென்டர்லேருந்து நமக்கு 3 இன்ச்சு உயரம், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு சென்டர் டாட்டருடைய அளவு. இந்த 3 இன்ச்சு காமன் தான், நிறைய பேருக்கு 3 இன்ச்சு தான் வரும். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். இதை நம்ம கட் பண்ணிக்கணும், கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த 3 டாட்டுக்கு நாச்சஸ் பண்ணியாச்சு, இங்கேயும் நாம் அடையாளம் பண்ணியிருக்கோம். இது இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணணும். பெல்ட்டுக்கு வந்து இதுக்கும் மெஷர்மெண்ட் எழுதியிருக்கோம், அதையும் காட்டுறேன், இன்னொன்று மெத்தடையும் சொல்லித்தரேன். பாருங்கள், பெல்ட்டோட உயரம் வந்து நமக்கு இந்த பாடி, அதாவது பெல்ட்டோட உயரம்னு எழுதியிருக்கிறது, பெல்ட்டோட நீளம் அது வந்து நம்ம பாடி சுற்றளவுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதாவது மார்பு சுற்றளவு 12. அந்த 12 டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, 3 இன்ச்சு குறைச்சிருக்கோம். ஸோ மீதி வந்து 9. இந்த 9 இன்ச்சு தான் பெல்ட்டோட நீளம் வரணும். அது எப்படி வரணும்னு நம்ம வெட்டின துணியில் கூட நம்ம
அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே இதுதான் சென்டர் டாட்டு, இதுலேருந்து 1.5 இன்ச்சு, இதுலேருந்து 1.5 இன்ச்சு வெட்டியிருக்கோம், குறிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இப்படி தைச்சிருவோம், இப்படி பிடிச்சி இப்படி தைச்சிருவோம். இது மட்டும்தான் நமக்கு டாட்டோட அளவு. இது வந்து பாருங்கள் 9 தான் இருக்கும், கரெக்டாக அந்த அளவு தான் வரும். இது இது இப்படி நீங்கள் காட்டன் துணிங்கிறதுனால நான் ஈஸியாக பிடிச்சிட்டேன். எப்படின்னா நமக்கு இப்போ இங்கேருந்து டேப்பை, இந்த ஃபஸ்ட்டு கட்டிங் இருக்கு இல்லையா, அது வரையும் டேப்பை வைங்க. எவ்வளோ வருதோ அந்த இடத்துல டேப்பை பிடிச்சிட்டு, டேப்பை எடுத்து இந்த செகண்ட் அந்த மூணாவது அந்தாண்ட இருக்கிற 1.5 இன்ச்சில் வச்சு வச்சிங்கனாலும் தெரியும். இது இப்படி கிராஸாக வர்றதுனால வச்சு பார்த்தோம்னா 9.5 வரும். ஆனால் நம்ம இங்கே டாட்டை வந்து இப்படி தைச்சிட்டோம்னா, இப்படி தைச்சிட்டோம்னா இப்படி தான் நேராக வரும் இந்த துணி. ஏன்னா அந்த கிராஸ் எல்லாம் இங்கே போயிடும். அப்போ வந்து நமக்கு பாருங்கள் இதில் வந்து 9.5, நம்ம வந்து இங்கே துணி வந்து சேர்த்தி கட் பண்ணியிருக்கோம், இந்த துணி சுருங்கும் காட்டன் துணி. அதனால் நமக்கு அந்த மாதிரி நீங்கள் துணி பூனம் துணி அந்த மாதிரி ஷிஃபான் துணியிலெல்லாம் கட் பண்ணிங்கன்னா சரியான அளவு எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு சேர்த்தி எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை. அதே சமயத்தில் இது வந்து நம்ம நீளம் வந்து 9.5 குறிச்சிட்டு, இப்போ இதோட உயரம் எடுக்கணும். இந்த உயரம் வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கணும். 6 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து கீழே 6 இன்ச்சு முதல்ல குறிச்சிடலாம். 6 இன்ச்சு இப்படி குறிச்சிட்டு இந்த பக்கமும் 6 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. 6 இன்ச்சு குறித்து முதல்ல நம்ம இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கீழேருந்து 1.5 இன்ச்சு குறித்து இதை வந்து நம்ம நீளமாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, கீழே வந்து பெல்ட்டை மடித்து தைக்கும்போது இந்த 1.5 இன்ச்சு துணியை நம்ம உள்ளே வச்சு மடித்தோம்னா பெல்ட்டோட கீழ் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்காக இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே வந்து 3, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து அளவு கிடையாது. தைக்கும்போது இதுக்கான ஒரு அளவு சொல்கிறேன், ஆனால் பட்டன் ஹோல் சைடு 3.5 இன்ச்சு, ஆம் ஹோல் சைடு 3 இன்ச்சின்னு குறிச்சிருக்கோம். அதை இங்கே நான் குறித்து கட் பண்ணிக்கணும். நம்ம மெஷர்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த அளவை எடுத்து குறித்து கட் பண்ணிக்கோங்க. ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் மாறி வரும், அது எப்படிங்கிறத நான் தைக்கும்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து 4 துணி மெயின் பீஸில் கட் பண்ணிவிட்டு 2 துணி வந்து லைனிங் துணி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு லைனிங் உள்ளே போயிடும் அது, அப்படி வச்சிங்கன்னா பெல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம நாச்சஸ் கட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த இடம் வந்து மடித்து தைக்கிறதுக்குன்னு நமக்கு தெரியணும், அதுக்காக கட் பண்ணிடணும். அதே மாதிரி இதுவும் இதுவும் எது முன்பக்கம் வரும், அதாவது எது பட்டன் பக்கம் வரும் எது ஆம்ஹோல் பக்கம் வரும்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால பட்டன் ஹோல் பக்கம் வர்றத இன்னொரு நாச் பண்ணிக்கணும். இப்படி 2 இருந்ததுன்னா இது பட்டன் சைடு வரும், 1 இருந்ததுன்னா ஆம்ஹோல் சைடு வருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஐ பீஸு, பட் ஹூக்கு பீஸு அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நெக் பீஸு, நெக்குக்கு வந்து பயாஸ் பீஸ். பயாஸுங்கன்னு சொன்னாக்கா நம்ம இப்படி துணி மீறி இருக்குது, இந்த மாதிரி இல்லை இப்படி தான் இருக்குதுன்னா கூட இந்த நீளமாக இருக்கிறத விட்டுடுங்க, இது துணி கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் உங்களுக்கு நீளமாக இருக்குது. இப்போ இவ்வளோதான் பிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த துணி தான் இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்கேலை வந்து இதே மாதிரி இங்கே கோடு போட்டிருக்கோம் பாருங்களேன், அதே மாதிரி இப்படி கிராஸாக வச்சு கோடு போட்டு நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இந்த பக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் இப்படி கிராஸாக வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நீங்கள் கழுத்துக்கு பீஸ் கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதுக்கு வந்து பைப்பிங், இந்த துணியில் வந்து இந்த மஞ்சள் கலர் பேர்டு இருக்கிறதுனால இந்த மஞ்சள் கலர் கிளாத்தில் பைப்பிங்கும் டிசைனும் வைக்க போகிறோம். அதனால இது நான் கழுத்து பீஸுக்கெல்லாம் இதில் தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் அதெல்லாம் இல்லை நம்ம இதுலேயே சாதாரணமாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மீதி இருக்கிற துணியிலையே கட் பண்ணிக்கோங்க.
மீதி இருக்கிற துணியில் இன்னொரு பெல்ட் இன்னொரு செட்டு பெல்ட்டு கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கறது வேறு துணிங்கிறதுனால கழுத்து பீஸுக்கெல்லாம் இந்த துணியில் மீதி இருக்குது, நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங்கையும் நான் காட்டுறேன். ஏன்னா நெக்குக்கு வந்து பேக் சைடு டிசைன் வச்சுருக்கோம். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிற பிளவுஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவும் நான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.